நம்முடைய அதிகாரிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் இது. ஏன்னா மக்களை வந்து நம்ம ரொம்ப ஒரு கிலோக்கியலான வார்த்தை சொல்கிறோம், அந்த கேணையர்களாக நினைத்து கொண்டு நடத்து கொள்ளக்கூடிய விஷயம் அது. இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிற அந்த விவசாயிகள், நிலத்தை கொடுத்துருக்கிறவர்கள் வந்து மிகவும் புரிந்து கொண்டு இதை செய்தார்களான்னு எனக்கு தெரியல. ஒரு 10 ஆண்டுகளில் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வண்டிகள் அப்படிங்கிறது வந்து பெருமளவு நம்ம நாட்டிலையும் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறைந்தபட்சம் 2-வீலர்ஸில் சர்வசாதாரணமாக வந்துடும். நான் படித்த ஒரு இதுபடி அதுக்கு என்ன மாதிரி ரேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே என்ன வருமானம், விவசாய வருமானம் வரும் அப்படிங்கிறத கல்குலேட் பண்ணி அதே போல் 3 மடங்கு ஒரு ஆண்டுக்கு அவர்களுக்கு குத்தகை தொகையாக கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு. இன்னி வரைக்கும் மீத்தேன்னு சொல்லி சொன்னால் மக்கள் வந்து ஏதோ விழிப்புணர்வு அடைஞ்சு அதை தடுத்துருவாங்க, அதனால ஹைட்ரோ கார்பன் சொல்லுவோன்னு ஏமாற்றி அரசு செய்கிற மாதிரி நான் நினைக்கல. இங்கே வந்து இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்லாம் வந்து இதை பேசுறதுனால தான், இல்லாட்டி இது நெடுவாசல் மட்டும்தான் இது நெடுவாசலோட பிரச்சனையாக இருந்திருக்கும். நெடுவாசலோட பிரச்சனையாக இருந்திருந்தால் நெடுவாசல் மக்களை வந்து தள்ளிட்டு இந்த காரியம் நடந்திருக்கும். நியூஸ்கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து சோஷியல் மீடியா ஆகட்டும், இல்லை நியூஸ் சேனல்ஸ் ஆகட்டும், இல்லை ஒரு செய்தித்தாளாகட்டும், நியூஸ் பார்க்குறீங்கன்னா கூட எல்லா இடத்துலையுமே நெடுவாசல் அப்படின்ற ஒரு பேர், அப்புறம் வந்து ஹைட்ரோ கார்பன்ற வார்த்தைகள் எல்லாத்தையுமே கேள்விப்படுறோம். யாரோ ஒருத்தங்கிட்ட போயிட்டு சரி இந்த ஹைட்ரோ கார்பன் பற்றி நினைக்கிறீங்கன்னா அவங்ககிட்ட ஒரு ஒப்பீனியன் இருக்குது, அவங்களுக்கு அது என்ன ஏதுன்னு தெரியாமே கூட நாங்கள் இதை வந்து எதிர்க்கிறோம், இல்லைங்க நம்ம நாட்டுக்கு நல்லதுங்க நாம ஏங்க எதிர்க்கணும், இந்த மாதிரியான கருத்துக்கள் நிறைய இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த ஹைட்ரோ கார்பன் திட்டம்னா என்ன, என்ன பண்ண போகிறாங்க, இதுக்கு பின்னாடி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எல்லாத்தையுமே வந்து தெளிவாக சொல்லணும்ன்றக்காக தான் இந்த ஒரு வீடியோ. இந்த ஒரு விஷயத்தை நமக்காக சொல்கிறதுக்காக கிழக்கு பதிப்பகத்தின் திரு பத்ரி அவர்கள் நம்ம கூட இருக்காரு. சார் வணக்கம். வணக்கம், ரொம்ப ரொம்ப நன்றி எங்களுக்கு டைம் ஒதுக்கி வந்ததுக்கு. என்னோட முதல் கேள்வி வந்து, இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற ப்ராசஸ் என்ன சார் ஆக்சுவலாக? ஹைட்ரோ கார்பன்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல புரிஞ்சுப்போம். அதில் அது ஓரளவுக்கு அறிவியல் தெரிஞ்சவங்களுக்கு அது புரிஞ்சிடும். அதில் வந்து ஹைட்ரோ கார்பன், ஹைட்ரஜன் கார்பன் ரெண்டும் இருக்கிற ஒரு வேதிப்பொருள். இந்த கார்பன் இருக்கக்கூடிய கார்பன்னா கரி, இந்த கரியும் ஹைட்ரஜனும் பலவிதமான விதங்களில் ஒன்றோட ஒன்று இணைந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான அதுக்கெல்லாமும் மேலே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கையில் பல்வேறு வேதிப்பொருட்களை அது உருவாக்கிட்டே இருக்கும். அதோடு கூட நைட்ரஜன், ஆக்சிஜன் இவையும் சேரும். இதில் என்ன ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்னா, அப்படி உருவானவர்கள் தான் நாமளே. இப்போ நம்ம உடம்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் இந்த கார்பன்னும் கரி, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இதுதான் மாறி மாறி இருக்குது. இன்னும் ஒவ்வொரு சில மிக குறைவான மற்ற வேதிப்பொருள்களும் இருக்கும். ஆனால் பெரும்பாலும் இந்த 4 தான் நம்ம மனிதர்கள், எல்லா விதமான உயிர்கள், விலங்குகள், பறவைகள், தாவரங்கள் எல்லாமே இது தான். இப்போ ஹைட்ரோ கார்பன்னா அனைத்து உயிரினங்களும் ஹைட்ரோ கார்பன். ஆனால் நம்ம இப்போ பேசுகிறது வந்து உயிரற்ற ஹைட்ரோ கார்பன், அதாவது நிலக்கரி, பெட்ரோலியம், மீத்தேன் போன்ற வாயுக்கள், நாஃப்தா, இது மாதிரி பலவிதமான எரிபொருளாக பயன்படுத்தக்கூடியவற்றை தான் நாம் இப்போ இந்த உயிரற்ற இந்த ஹைட்ரோ கார்பன்களை பற்றி பேசுகிறோம். நெடுவாசலில் வந்து என்ன பண்ண போகிறாங்க சார்? இப்போ நெடுவாசலுங்கிற இடத்துல சில ப்ராஸ்பெக்டிங் நடந்திருக்கு. சில ஒரு 4-5 இடங்களில் அவங்க துளையிட்டு கீழிருந்து சில பொருட்களை எடுத்து பார்த்து அனலைஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய தரை பாறை உள்ளதா இல்லை வெறும் மணல் மட்டுமே உள்ளதா அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஜியாலாஜிக்கல் சர்வேலாம் பண்ணி தோண்டி எடுத்து சாம்பிள்ஸ் எடுத்து பார்த்துட்டு மேற்கொண்டு ப்ரொசீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவுக்கு அரசு வந்திருக்கிற மாதிரி இருக்குது. அந்த கட்டத்தில் தான் இந்த போராட்டம் பெரிய அளவுக்கு நமக்கு வெடிச்சிருக்கு. இப்போ இதுக்கு ஒரு சின்ன கேள்வி இப்போ நான் கேட்டுறேன் சார். அதாவது கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி மீத்தேன் எடுக்கிறோன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க, அதுக்கு அடுத்ததாக வந்து இப்போ வந்து ஹைட்ரோ கார்பன்ஸ் எடுக்கிறோன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது வந்து இவங்க பேர் மட்டும்தான் மாற்றிருக்காங்க, ரெண்டுமே ஒன்று தான் சொல்லி சொல்கிறாங்க. எஸ் அண்ணும் மீத்தேன்கிறது ஒரு குறிப்பிட்ட ஹைட்ரோ கார்பன், நான் சொன்ன மாதிரி CH4 அப்படிங்கிற ஒரு வடிவம். நம்ம வந்து அதை சதுப்பு நில வாயு அப்படின்னு நான் சொல்லுவோம். பொதுவாக பல இடங்களில் வந்து இங்கே குப்பை கூளங்களும் தண்ணீரும் சேர்ந்து ரியாக்ட் பண்ணும்பொழுது தானாகவே இந்த வாயு உருவாகும். உருவாகி பல நேரங்களில் வந்து அங்கே வெப்பம் அதிகமாக இருந்தால் அது வந்து பற்றி எரிந்து
கொள்ளிவாய்ப்பு சாசுன்னு கூட மக்கள் நினைக்கிறதுக்கான அடிப்படை காரணமாக இருந்திருக்கிறது வந்து இந்த மீத்தேன்கிற ஒரு வாயு தான். இந்த மீத்தேன்கிற வாயு வந்து பசு போன்ற கால்நடைகளுடைய வயிற்றிலிருந்து அவங்க ஏப்பம் விடும்பொழுது வெளியில் வரும். நம்மிடமிருந்தே அது போன்ற வாயு வெளியிலிருந்து பிரிகிறதுலாம் வந்து மீத்தேன் கலந்துருக்கு. மீத்தேன்கிறது ஒரு ஹைட்ரோ கார்பன். ஆனால் நீங்கள் வந்து ஒரு இடத்துல தோண்டி எடுக்கும் பொழுது நீங்கள் அங்கே வந்து மீத்தேன் சொல்லி சொன்னால் மக்கள் வந்து ஏதோ விழிப்புணர்வு அடைஞ்சு அதை தடுத்துருவாங்க, அதனால் ஹைட்ரோ கார்பன் சொல்லுவோன்னு ஏமாற்றி அரசு செய்கிற மாதிரி நான் நினைக்கல. இப்போ இந்த நெடுவாசலில் வந்து அவங்க ஒரு 6000 அடிக்கு வந்து நாங்கள் போர் போட போகிறோன்னு சொல்கிறாங்க. அந்த போர் போட்டு அதுலேருந்து வந்து உங்களுக்கு கீழே வந்து ஹரிசான்டலாக நிறைய இடங்களுக்கு போகுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த ப்ராசஸ் பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இப்போ நீங்கள் வந்து இந்த பாறைகளுக்கு அடியில் பல ஆழங்களில் பலவேறு ஆழங்களில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து அவர்கள் ஒரு குறிப்பிட்ட ஆழத்தில் ரிசர்வ்ஸ் இருக்கிறத அவங்க வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அதை எப்படி போய் அதை நீங்கள் அதை போய் எடுத்து பம்ப் பண்ணணும்? அது அடியில் இருக்குது, புதைந்திருக்கு. அப்போ நீங்கள் வந்து ஒரு ஆழ்துளை போட்டு அதன் வழியாக ஒரு குறிப்பிட்ட இடத்து அந்த அந்த ரிசர்வ்ஸ் வந்து தேங்கி தேங்கி இருக்கும். ஒரு ஒரு குளம் மாதிரின்னு வச்சுக்கங்க, ஆனால் ஓப்பன் குளமாக இல்லாமல் ஒரு அங்கே வந்து அந்த ஜியலாஜிக்கல் ஃபார்மேஷன் சொல்லுவோம், கொஞ்சம் மண்ணும் கொஞ்சம் கல்லும் பலவை கலந்து இருக்கிற இடையிலலாம் வந்து இது வந்து பொதிஞ்சிருக்கு. அதை வந்து நம்ம ஒரு எக்ஸ்ரே மாதிரி மேலேருந்து படம் எடுத்து நமக்கு வந்து ரொம்ப தெளிவாகலாம் ஒன்றும் கிடைக்காது. ஆனால் பல ஸ்டடீஸ் மூலமாக அப்ராக்சிமேட்டாக அந்த ரிசர்வ்ஸ் பற்றின ஒரு ஐடியா இருக்கும். அப்போ அந்த ரிசர்வ்ஸோடைய ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகிறதுக்கு நீங்கள் ஒரு டியூப் போடணும். அந்த டியூப் போய் அதை தொட்ட உடனே அங்கிருந்து பீரிட்டு அது மேலே வரப்போகுது. அதில் ஏற்கனவே ப்ரெஷர் இருந்ததுன்னா அது வந்து பயங்கர அழுத்தத்தில் அடைந்து கிடக்கும் பொழுது தானாகவே அது வந்து நீங்கள் ஒரு ஒரு ஓட்டையை போட்டு அங்கே கிட்டே கொண்டு போயிட்டீங்கன்னா ப்ரெஷர் குக்கர்லேருந்து அது எப்படி வருதோ அது மாதிரி பிச்சுக்கிட்டு அந்த ஓட்டை வழியாக வெளில வரப்போகுது. ஆனால் அது முதல்ல கொஞ்சம் வந்ததுக்கு பிறகு அங்கே இருக்கக்கூடிய அழுத்தம் குறைஞ்சி போயிடும், குறைஞ்சிடும். அப்போ அது தானாகவே வராது. அது அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன், அது அவ்வளவு எளிமை இல்லை, அது கொஞ்சம் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு விதத்தில் ரெண்டு டியூப் போடுங்க. முதல்ல தன்னுடைய அழுத்தத்திலேயே அது மேலே வந்துறதெல்லாம் எடுத்துருங்க. அதன் பிறகு நீங்கள் ஒரு டியூப் வழியாக தண்ணீரை வந்து பம்ப் பண்ணுங்க. உதாரணத்துக்கு அப்போ இந்த தண்ணி அங்கே உள்ளே போகுது, அப்போ இது போய் அங்கே அழுத்தத்தை கொடுக்குது. அப்போ அது அங்கே இருக்கக்கூடிய வாயுவையோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய திரவத்தையோ சேர்த்து எடுத்துட்டு இன்னொரு குழாய் வழியாக வெளில வர வெளில வந்துடுது. இது வந்து ரொம்ப எளிமையாக இதை இதை இப்படி எடுத்துப்போம். அது ஒவ்வொரு இடத்துலையும் என்ன மாதிரியான எரிபொருள் இருக்குது, அங்கே என்ன அழுத்தத்தில் இருக்குது, அது தானாகவே மேலே வருமா, அது தானாகவே வருவது இல்லாமல் அதை வந்து பம்ப் பண்ணி எடுக்கணுமா. இப்போ நம்ம சொல்கிறது வந்து ஒரு விதத்தில் பம்ப் பண்ணி எடுக்கலாம். பம்ப் பண்ணி எடுக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு விதத்தில் வந்து நீங்கள் ஏதோ ஒரு வெற்றிடத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பூமி வந்து கொலாப்ஸ் ஆகும். ஆமாம். அதனால தான் நீங்கள் வந்து தண்ணீரோ அல்லது வேறு எதையோ அதுக்குள்ளே அழுத்தி அனுப்பி உங்களுக்கு வேண்டிய, இப்போ தண்ணீருக்கு வந்து விலை மதிப்பு குறைவு இந்த எரிபொருளோடு ஒப்பிடும் பொழுது, இதை நீங்கள் அங்கே அனுப்பின உடனே அங்கிருந்து நமக்கு தண்ணீரில் அது மிதக்கக்கூடியதாக அது மேலே வரும். அது அப்படியே உங்களுக்கு வந்து நீங்கள் அதை எடுத்துடுறீங்க, எடுத்து பிரித்து அதை பேரலில் போட்டு அனுப்பிச்சு அதுக்கப்புறமா அதை சுத்திகரித்து சுத்திகரிப்பு நிலையத்தை கொண்டு போய் அங்கிருந்து பொருள்களை எல்லாம் பிரித்து எடுத்து நீங்கள் விற்க போகிறீங்க. ஓகே, இதுதான் விஷயம். இந்த ஒரு எனர்ஜி அப்படின்றது எங்கெங்கே இவங்க விற்க போகிறாங்க சார்? இந்தியாவில் தான். இப்போ நம்முடைய ஆற்றல் தேவையை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பெரும் பங்கு எண்ணெய் வளங்கிறது வந்து இந்தியாவில் ஒன்று குறைவு அல்லது இன்னும் கண்டுபிடிக்கப்படலை. தெரிந்த இடங்கள்னு பார்க்கும்பொழுது அது குறைவு, இன்னும் கண்டுபிடிக்கப்படாத பல இது இருக்கலாம். கண்டுபிடிக்கப்பட்டாலும் அந்த இடத்துல மக்களோ அல்லது ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டோ இருக்குது, அல்லது கடலுக்கு நடுவில் இருக்கும்பொழுது அங்கிருந்து அதை எடுப்பதுங்கிறது வந்து எளிதில்லை. அது ஆழ்கடலில் இருந்ததுன்னா வேறு விஷயம், கரையை ஒட்டி இருந்ததுன்னா வேறு விஷயம். ஓகே, கடலுக்கு நடுவில் இது வந்து நம்ம பிற இடங்கள்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதை நாட்சி பிரிட்டனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில், நார்வே ஸ்வீடன் பகுதிகளில், இந்த மாதிரி பல இடங்களில் வந்து கடலில் எண்ணெய் எடுக்கப்படுகிறது.
இப்போ இவங்க நீங்கள் சொல்லும்போது தண்ணியை உள்ளே அனுப்பிட்டு வெளியே எடுக்கிறோன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த ஹைட்ரோ கார்பன் எடுக்கும்போது அவங்க தண்ணி மட்டும் இல்லாமல் தண்ணியோடு சேர்ந்த ஒரு கெமிக்கலும் உள்ளே அனுப்புகிறேன் அவங்க இன்னொன்றும் கூட நாங்கள் வந்து கேள்விப்படுறோம். அதாவது இந்த மாதிரி கெமிக்கலோட நேம் சொல்லும்போது வந்து தேவையில்லாமல் பேனிக்கை உண்டாக்கும்னு சொல்கிறதா நாங்கள் வெளியில் சொல்கிறதெல்லாம் கூட சொன்னாங்க. இல்லை அதாவது இது நீங்கள் வெளியில் சொல்லலைன்னா அது தெரியாமல் போயிருமா? இன்றைக்கு தமிழகத்தைச் சேர்ந்த பலர் தமிழ் தெரிந்த இளைஞர்கள் கல்ஃபில் எண்ணெய் நிறுவனங்களில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவர்கள் வந்து தினம் தினம் இதில் புழங்கிட்டு இருக்காங்க இந்த கெமிக்கலோடைய. அது என்னன்னா அவங்க வந்து சவுதி அரேபியாவில் இவ்வளவு ஆழம் போக வேண்டாம இருக்கலாம், அது அங்கே வந்து அது ஒரு ஹை ப்ரெஷரில் அது இருக்கிறதுனால அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பம்பிங் இவ்வளோ தூரத்துக்கு பண்ணாமல் இருக்கலாம். ஆனாலும் இந்த தொழில்நுட்பம் தெரிந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இது என்னவோ வந்து ஓஎன்ஜிசி கிட்டேயோ அல்லது மத்திய அரசுக்கிட்டயோ பொத்தி பாதுகாத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு ரகசியமான விஷயம்லாம் கிடையாது. ஏன் அந்த கெமிக்கல் அனுப்புகிறாங்க? பல காரணங்கள் இருக்கும். இப்போ வந்து பற்றி எரிந்திடக்கூடாது என்ன, ஸோ அது வந்து ஒரு விதத்தில் எக்ஸ்டிங்விஷராகவும் பயன்படுத்தலாம், உராய்வை குறைக்கிறதுக்கான ஒரு லூப்ரிகண்டாக பயன்படுத்தலாம், வேறு பல காரணங்கள் இருக்கும். இது இந்த ஒரு ஆழ்ந்த இந்த துறையில் வந்து எனக்கு அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் கிடையாது, ஆனால் நிச்சயமாக அதில் வந்து பல கெமிக்கல்ஸ் கலந்துருக்கும். சரி, இதோடைய விளைவு என்ன? அது அடியில் தங்குறது ஒன்று, அது வெளியில் மீண்டும் வருது, அது கழிவாக அங்கவே வந்து பிரித்து ஏதோ ஒரு சேனலைஸ் பண்ணி அதை விட்டாகணும். ஸோ இதெல்லாம் இருக்குது அதில். இன்னும் இந்த இந்த எண்ணெயே வெளியில் வருதுன்னா அதில் எப்படி ஒரு ஸ்பில் இருக்கும்? கண்டிப்பாக நம்ம வந்து எண்ணூரில் இது வந்து இதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு வழியில் கடலில் ஒரு கப்பல்லேருந்து கசிந்த இது வந்து என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படுத்தினுச்சுன்னு பார்த்தோம். அதுக்கு இப்போ நெடுவாசலில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த விவசாய நிலத்தில் இருக்கக்கூடியவர்கள், அதில் நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கணும். அதில் அதில் சிலர் குத்தகைக்கு தங்கள் நிலத்தை இந்த எக்ஸ்ப்ளரேஷனுக்கும் எக்ஸ்ட்ராக்ஷனுக்கும் கொடுத்துருக்காங்க, அவர்களை ஒரு தனி தொகுப்பாக எடுத்துங்க. அவர்களை சுற்றி இருக்கக்கூடிய அந்த நிலத்தை சுற்றி நிலங்களை வைத்திருக்கக்கூடிய பிறர் இருக்காங்க, விவசாயிகள் இருக்காங்க. இங்கே எல்லாருமே விவசாயிகள் தான். இதில் முதல் கட்ட விவசாயிக்கு ஆண்டுக்கு ஒரு தொகை அரசிடமிருந்து கிடைக்கிறது அவர்களுக்கு, அல்லது இந்த இடத்த ப்ராஸ்பெக்டிங்க்கு எடுத்தவர்களிடமிருந்து கிடைக்கிறது. அது யார் லீஸ் கொடுத்ததுனால கொடுப்பாங்க, அவர்களுக்கு பணம் வந்துட்டு இருக்கு. நான் படித்த ஒரு இதுபடி அது என்ன மாதிரி ரேட் அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, அங்கே என்ன வருமானம், விவசாய வருமானம் வரும் அப்படிங்கிறத கல்குலேட் பண்ணி அதே போல் 3 மடங்கு ஒரு ஆண்டுக்கு அவர்களுக்கு குத்தகை தொகையாக கொடுக்கப்பட்டு வந்துட்டு இருக்கு இன்னி வரைக்கும். இது பல வருடமும் நடந்துட்டு இருக்கு, கடந்த சில வருடங்களாக. எப்போ வந்து அந்த இடத்த எடுத்தாங்களோ. இப்போ அது வந்து நிலம், நம்ம வந்து இந்த பொதுவாக பேசும்பொழுது நம்ம வந்து பலவிதமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். நிலம் அபகரிக்கப்பட்டது, அப்படிலாம் நிலமெல்லாம் அபகரிக்கப்படலை, அவர்கள் கையெழுத்து போட்டு தான் இது நடந்திருக்கு. ஆனால் சரி, அப்போனா வந்து பிரச்சனையே இல்லையானா, பிரச்சனை இருக்குது. நான் என்னுடைய பார்வையில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறேன். முதல்ல வந்து இந்த விஷயத்தில் ஈடுபட்டிருக்கிற அந்த விவசாயிகள், நிலத்தை கொடுத்துருக்கிறவர்கள் வந்து மிகவும் புரிந்து கொண்டு இதை செய்தார்களான்னு எனக்கு தெரியல. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்து என்ன ஒரு வருடத்துக்கு 50,000 ரூபா வந்துகிட்டு இருக்கு, இப்போ வந்து 1.5 லட்சம் ரூபா அவங்க தரேங்கிறாங்க, நிச்சயமாக அது அந்த வரைக்கும் எனக்கு லாபம் தானே, சும்மா நான் வேலை எதுவும் செய்ய வேண்டாம் எனக்கு வந்து வருமானம் வருகிறது அப்படின்னு சொல்லி அவர்கள் செய்திருக்கலாம். பிரச்சனை எங்கே ஆகுதுன்னா, இதனால் வரைக்கும் வெறும ப்ராஸ்பெக்டிங் தான் நடந்துகிட்டு இருந்தது, இப்போ எக்ஸ்ப்ளரேஷன் நடக்கப்போகிறது, அதற்கான அனுமதி கிடைத்து விட்டதுன்னு ஒரு தகவல் வரும்பொழுது இப்போ தான் அங்கே வந்து இன்னும் நிறையா நிலத்தை அவங்க வந்து குத்தகைக்கு எடுக்க போகிறாங்க அல்லது விலைக்கு வாங்கலாம். சென்னைக்குள்ளே நம்ம வந்து எங்கே வேணாலும் நகர்றோம். இப்போ நான் வந்து ஒரு கிராமத்தில் இருக்கேன், நான் வந்து ஒரு விவசாய நிலத்தில் இருக்கேன் அப்படின்னா, அவ்வளோ எளிதில் அந்த விவசாய நிலத்தை கொடுத்துட்டு இன்னொரு இடத்துல போய் விவசாய நிலம் வாங்கிட்டு விவசாயம் பண்ணு அப்படின்னா, அந்த மாதிரியான நிலையில் நம்முடைய மக்கள் இல்லை, பர்டிகுலர்லி விவசாய மக்கள் இல்லை. அவங்க வந்து அவ்வளோ ஈஸியாக அதில் வந்து ஜாதிகள், மதம், பல்வேறு விஷயங்கள் வரலாம். பழகிய இடம், சூழல், நீங்கள் என்ன விளைவிக்கிறதுக்கான அந்த அங்கே பருவகால மாற்றங்கள், நீங்கள் மண், பழகி போன மண், அதில் அவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய விவசாயம், அதனால் இட்ஸ் நாட் ஃபேர். அதை வந்து இந்த கம்பேரிசன் வந்து இட்ஸ் நாட் ஃபேர். ஸோ இந்த இந்த நிலையில் வந்து இன்றைக்கு இந்த மக்கள் போராடலைன்னா அரசாங்கம் வந்து இவங்களை ஸ்டீம் ரோல் பண்ணிட்டு போயிடும். இந்த இடம் வேணும்னு முடிவு பண்ணுறாங்க, யாரோ டெல்லியில் உட்காந்து முடிவு பண்ணுறாங்க, அது ஓஎன்ஜிசி ஹெட் குவார்ட்டர்ஸ்லையா இல்லை மத்திய அரசில் இந்த எரிசக்தி துறை அமைச்சரவையிலையோ யாரோ ஒருத்தர் முடிவு பண்ணுறான்னு வச்சுங்க.
போய் அவங்க எல்லாரையும் அடித்து தூக்கி போட்டுட்டு வா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நம்ம சினிமாவில் காமிக்கக்கூடிய மாதிரியான ஒரு ஒரு செயல் நடக்கும். ஆனால் இனியும் அந்த மாதிரி நடக்காதுங்கிறது தான் இந்த மீத்தேன் எதிர்ப்பு போராட்டம் தஞ்சை மாவட்டத்தில் நடந்ததும் இப்போ நெடுவாசலில் புதுக்கோட்டை பகுதிகளில் நடக்கக்கூடிய போராட்டமும் இனி இது போன்ற இடங்களெல்லாம் நடக்கக்கூடிய போராட்டம் இது இந்த பேட்டர்ன் தெரிஞ்சு போயிடுச்சு. இந்த பேட்டர்னில் வந்து கிளியராக மக்களுக்கு ஒரு கிரீவன்ஸ் இருக்குது, ஒரு வருத்தம் இருக்குது. தாங்களை கலந்தாலோசிக்கலை, தங்கள்கிட்ட உண்மையை சொல்லலை, தங்களுக்கு என்னென்ன பாதிப்பு வருங்கிற முழு விவரத்தை கொடுக்கல, அது எல்லாவற்றுக்கும் மேலே அவர்கள் சொல்லாமல் இருக்கிறது. அதை நான் புரிந்து கொள்வது இந்த காம்பன்சேஷன் அப்படிங்கிறது சரியா இல்லை. இப்போ உதாரணத்துக்கு என்னுடைய நிலத்தை நீங்கள் குத்தை கெடுக்குறீங்க, ஏதோ 3 மடங்கு தரீங்க, அதுவே குறைவுன்னு நான் சொல்லுவேன். இப்படி என் பக்கத்து நிலத்தில் இருக்கிறவருக்கும் பாதிப்பு வரப்போகுது. ஆமாம். ஆனால் இந்த மாடலில் அவருக்கு ஒன்றும் தரமாட்டாங்க. ஓ, ஒன்றும் கிடையாது, நீ மட்டுக்கு உன் வேலையை பாரு, நான் மட்டுக்கு என் வேலையை பார்க்குறேன் அப்படின்ட்டு. இதெல்லாம் ஒரு ரொம்ப மோசமானதெல்லாம் இந்த கெயில் பைப்லைன் பிரச்சனை வந்தது இல்லையா, அதில் என்னென்னவோ கேடுகட்டத்தனங்கள்லாம் வந்திருக்கு. நம்ம ஆளக்கூடிய நம்முடைய ஆட்சியாளர்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் இவையெல்லாம், நம்முடைய அதிகாரிகள் செய்யக்கூடிய விஷயங்கள் இது. ஏன்னா மக்களை வந்து நம்ம ரொம்ப ஒரு கலோக்கியலான வார்த்தையை சொல்கிறாங்க, அந்த கேணையர்களாக நினைத்து கொண்டு நடத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் அது. அவங்க அடியில் பைப்லைன் போடுவாங்க, என்னுடைய வயலுக்கு அடியில் அந்த பைப்லைன் போகும், அந்த பைப்லைனில் ஏதாவது சேதம் ஏற்பட்டால் அதற்கு நான் பொறுப்பாக ஆகும் அவன் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதில் என்னென்னலாம் போட்டிருக்காங்க அதில், ஏன்னா யாரோ ஒரு ஒரு லாயர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அவன் மனிதாபிமானம் இல்லாமல் அவன் எழுதக்கூடிய ஒரு சட்ட வாசகங்கள் தான் இவை. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பல பிரச்சனைகள் வரும் நிச்சயமாக. இந்த பிரச்சனைகள்லாம் இல்லைன்னு யாராவது சொன்னாங்கன்னா அது பொய். முதல்ல வந்து அங்கே இருக்கிற வாட்டர் டேபிள் கடுமையாக பாதிக்கப்படும். கண்டிப்பாக நீங்கள் அது வந்து எங்களுக்கு குறைவான நீர் தான் தேவை, அதிகமான நீர் தான் தேவை, நீர் தேவைனாலே அது எங்கே அந்த தண்ணி எடுக்க போகிறாங்க, அது கடல் ஓரத்தில் இல்லைன்னா அந்த தண்ணி வந்து நன்னீர் ஏரியில இருந்தோ ஊற்றுல இருந்தோ ஆறுல இருந்தோ எடுக்க போறாங்க. அப்ப அது வேற எங்க எதற்கோ பயன்பட்டு கொண்டிருந்த தண்ணீர் வந்து இதற்குள்ள போக போகுது, ரைட்டா? அது ஒண்ணு. அடுத்து இந்த தண்ணி நீங்க பம்ப் பண்ணி இங்கிருந்து ஒரு ப்ரெஷர்ல நீங்க அந்த ஹைட்ரோ கார்பனை வெளில எடுக்கும் பொழுது அதனால உந்தப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிலத்துக்கு அடியில் இருக்கக்கூடிய இது போன்ற எண்ணெய் வாயு எல்லாம் ஒரு மாதிரி அப்செட் ஆகும், அந்த ஹோல் ஸ்பேஸே அப்செட் ஆகும். அப்போ அது வந்து வேறு ஒரு தண்ணீர் சோர்ஸ் இருக்கு இல்லையா பக்கத்தில், எவ்வளவோ குளங்கள் வீடுகளில் குளம் வெட்டியிருப்பாங்க, இதில் குளம் வெட்டியிருப்பாங்க, வயலுக்கு நடுவில் வைத்திருப்பாங்க, அது எல்லாவற்றிலுமே இது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். கண்டிப்பாக அண்டர் கிரவுண்டில் வந்து எல்லாமே கலக்க தான் போகுது எல்லாம், ஏன்னா எங்கெங்கயோ சேனல்ஸ் போயிட்டே இருக்கு. அப்புறம் இப்போ நீங்கள் எடுத்து உறிஞ்சி எடுக்கிறது மேலே வர ஆரம்பிக்கும் பொழுது அந்த பாறைகளில் வந்து அந்த பிளவுகள் கிரவிசஸ்லாம் இருக்கும், அதன் வழியாக சிலதெல்லாம் வந்து இப்போ இருக்கிறது வந்து ஈக்குலிபிரியம் செட்டில் ஆகி இருக்கிறது. நீங்கள் அந்த செட்டில் ஆகிறத கலைக்கிறீங்க, கண்டிப்பாக கலைக்கும் போது அது வெளியில் வரும்பொழுது அது பல விதங்களில் அது வெளியில் வர ஆரம்பிக்கும். கண்டிப்பாக அது வந்து உங்கள் தண்ணீரில் கலக்கும், உங்கள் மண்ணில் கலந்து அதுக்கும் எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கக்கூடிய வீக்னஸ் மூலமாக அது கசியலாம், பீரிட்டு கூட வெளில வரலாம். கண்டிப்பாக வெடிச்சு வெளியில் வரலாம், வெடிச்சு வெளில வரலாம். அதன் காரணமாக வந்து சில ஆக்சிடென்ட்ஸ் நடக்கலாம். நான் சொல்கிறதெல்லாம் வந்து லாம் அப்படின்னு தான் சொல்கிறேன். அந்தந்த இடத்துல என்ன நடக்குங்கிற அதை இதை பற்றிய ஒரு புரிதலை அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏற்படுத்தணும். கண்டிப்பாக அதற்கு இந்த மக்கள் ஒத்துக்கணும். அப்போ அவங்க பதிலுக்கு சரி அப்போ நான் என்ன பண்ணணும், நாங்கள்லாம் இந்த இடத்தை காலி பண்ணிட்டு வேற இடத்துக்கு போகணுமா அப்படின்னு அவங்க கேட்கறது நியாயம். நீங்கள் வந்து இல்லை இல்லை நீங்கள் இருங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது என்று ஒரு அரசு சொன்னால் அது அல்லது அந்த துறை அல்லது அந்த நிறுவனம் சொன்னால் அது அடிப்படை நியாயமற்றது பொய்யது. அப்போ இந்த ரிஸ்க்கு நடுவுலையே நீங்கள் இருங்க, ஏதாவது வந்துச்சுன்னா பார்த்துக்குறோம் அப்படின்னா நீங்கள் என்ன ஏதாவது இன்சூரன்ஸ் கொடுக்க போகிறீங்களா? இல்லை இந்த உங்களுக்கு ஒரு கேள்வி வைக்கிறேன் சார். ஆக்சுவலாக சவுதியில் வந்து நம்ம இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து இந்த மாதிரி இடங்களில் வசிக்கிறாங்களா? இல்லை இல்லை இல்லை, இதில் தான் இந்த பிரச்சனை என்னென்னா இந்தியாவும் அதனுடைய மக்கள் தொகையும் ஒரு பிரச்சனை. இப்போ சவுதி அரேபியாவில் பெருமளவு நீங்கள் பாலைவனங்களில் இதை பண்ணிகிட்ருக்கீங்க, ஓ அது மக்கள் வாழாத பகுதிகளில் பண்ணிகிட்ருக்கீங்க, அங்கே மக்கள் வாழக்கூடிய இடங்கள் வந்து மிக குறைவானவை, பெரும்பாலான பகுதி அங்கே மக்கள் வாழாத இடங்கள். நீங்கள் ராஜஸ்தானில் தார் பாலைவனத்தில் அல்லது குஜராத்தில் பெரும்பாலான பாலைவன பகுதிகளில் நீங்கள் இதை செய்தீங்கன்னா யாரும் இந்த அவ்வளவா கேள்வி கேட்கவே போகிறதில்லை. ஆனால் தமிழ்நாடு போன்ற இடம் வந்து மக்கள் நெருக்கமாக வாழக்கூடிய பகுதி, கண்டிப்பாக அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. இதே தான் கிருஷ்ணா கோதாவரி பேசுலையும். அப்போ
அங்கே ஒன்று நடந்து இப்போ நம்ம வந்து அதை பற்றி பெரிதாக கவலைப்படலை. ஏன்னா நமக்கு வந்து இது பற்றிய நம்ம இது உள்ளூர் பிரச்சனை இல்லை இல்லையா. இப்போ அதே மாதிரி தான் இங்கே வந்து இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்லாம் வந்து இதை பேசுகிறதுனால தான், இல்லாட்டி இது நெடுவாசல் மட்டும்தான் இது ஒரு நெடுவாசலோட பிரச்சனையாக இருந்திருக்கும். கண்டிப்பாக நெடுவாசலோட பிரச்சனையாக இருந்திருந்தால் நெடுவாசல் மக்களை வந்து தள்ளிட்டு இந்த காரியம் நடந்திருக்கும். இப்போ இது பகிரப்படுகிறது, பேசப்படுகிறது, அதன் காரணமாக மக்கள் அங்கே போகிறாங்க. இதில் நிறைய அஜெண்டா வைத்திருக்கக்கூடிய பலர் இருக்காங்க, அரசியல் கட்சிகள் இருக்காங்க, சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் இருக்காங்க, அவர்கள் வந்து பல விஷயங்களை எதிர்க்கிறாங்க. அதில் இதுவும் ஒன்று. இப்போ இந்த நெடுவாசல் பகுதியில் வந்து அவங்க அந்த ஒரு நிலத்தை எடுத்துக்கிட்டு இதுக்கு வந்து ஒரு 30 வருஷம் அந்த பாக்கெட் தீர்ந்ததுக்கு அப்புறமா அந்த நிலத்தை நம்மகிட்ட கொடுத்துறன்ற மாதிரி. அதுதான் இப்போதைக்கு அந்த குத்தகைன்னு பார்த்தாலே அதுதான், அதுதான் வேண்டிய அளவுக்கு அதை எடுத்துட்டு இப்போ வேண்டாமல் அதை உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவோம். அந்த நிலம் எப்படி இருக்கும் சார் திருப்பி கொடுக்கும்போது? அது வந்து பயிர் செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குமா? கட்டாயமாக இருக்காது. முதல்ல வந்து அந்த அந்த மண்ணுடைய தன்மையே மாறி போயிருக்கும். ஏன்னா இவர்கள் அள்ளி எடுக்கிறதெல்லாம் வந்து கழிவுகளெல்லாம் அங்கே தான் முதல்ல கொட்டுவாங்க. கண்டிப்பாக கொட்டினதுக்கு பிறகு அதை எடுத்து அதை எங்கேயோ கொண்டு போய் டிஸ்போஸ் பண்ண போகிறாங்க. அதன் பிறகு வண்டியும் அதுவும் வந்து போயிட்டு இருக்கும். அந்த இடத்துல பைப்லைன் போட்டு எடுக்கிறாங்கன்னா அதற்கான ஏற்பாடுகள் இருக்கும், அங்கே பெரிய மெஷினரிஸ்லாம் இருக்கும். அவங்க அதை எடுத்துகிட்டு போனதுக்கு பிறகு சில ஆண்டுகளுக்கு அந்த இடத்துல வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. அதற்கு பிறகு அந்த மண்ணுடைய தன்மை மாறி, அங்கே மழையுடைய தன்மை மாறி, அதுக்கப்புறம் அங்கே வந்து காட்டு செடிகள்லாம் வளர்ந்து அதை வந்து நீங்கள் அந்த அமிலத்தன்மையெல்லாம் குறைந்து ஒரு சில ஆண்டுகள் சைக்கிள் கடந்ததற்கு பிறகு தான் இன்னும் ஒரு 30 வருடங்கள் ஆகும். அது எவ்வளவுன்னு எனக்கு தெரியாது, நான் வந்து அந்த துறையில் நிபுணர் கிடையாது. ஆனால் நிச்சயமாக சில ஆண்டுகள் கழித்து தான் அங்கே ஏதோ நடக்க ஆரம்பிக்கும். சார், இப்போ இந்த ஒரு ஹைட்ரோ கார்பன் திட்டம் வந்து கைவிடப்படுது அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு அல்டர்னேட்டிவாக நம்மளோட தேவையை பூர்த்தி பண்ணுற மாதிரி என்ன ஒரு வாய்ப்பு இருக்குது சார்? நிறைய மாற்று இருக்குது. அதில் நான் சொல்லக்கூடிய ஒரு மாற்றம் வந்து சூழலியாளர்கள் நிறைய பேர் அதை ஒப்புக்கொள்ள மாட்டாங்க. எனக்கு வந்து இந்த அணுமின் நிலையத்து மேலே நிறைய மதிப்பு இருக்குது. அதில் சில சிக்கல்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் மிக குறைவான இடத்துல மிக அதிகமான அளவுக்கான மின்சார உற்பத்தி அப்படிங்கிறது வந்து அணுமின் நிலையத்தில் மட்டும்தான் சாத்தியம். சாத்தியம் நீங்கள் ஒரு அனல் மின் நிலையத்துக்கு தேவைப்படக்கூடிய இடத்தில் ஒரு வெகு சிறு பங்குலேயே ஒரு சாதாரணமாக இன்றைக்கி வந்து ஒரு அல்ட்ரா மெகா பவர் பிளான்ட் அப்படின்னு ஒரு அனல் மின் நிலையத்தில் சுமார் 3000-4000 MW உற்பத்தி பண்ணுறதுக்கான இதுதான் மேக்ஸிமம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து யூஎம்பிபி அப்படின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய அனல் மின் நிலைய அமைப்பில். அதை விட குறைவான இடத்துல நீங்கள் வந்து ஒரு 4000-4000 MW கெப்பாசிட்டி அல்லது 16000 MW கெப்பாசிட்டி அணு மின்னுலைகளை நிறுவலாம். இடம் மிக குறைவாகத்தான் அதுக்கு பயனாகும். அதற்கு இணையாக அப்போ வந்து ஓகே பெட்ரோல் வேண்டவே வேண்டாமான்னா நாளடைவில் நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். நீங்கள் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்த டெஸ்லா கார் கம்பெனியாக இருக்கட்டும், இந்தியாவில் பல விதங்களில் இந்த பேட்டரியில் இயங்கக்கூடிய டூ வீலர்ஸ் வந்துருச்சு. இந்த ரேவா கார் ரொம்ப நாளாக இருக்குது, பட் அது ரொம்ப மஹிந்திரா ரேவா ரொம்ப முன்னேறவே இல்லை அது. பட் டெஸ்லா வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக போயிருச்சு. ஒரு 10 ஆண்டுகளில் மின்சாரத்தில் இயங்கக்கூடிய வண்டிகள் அப்படிங்கிறது வந்து பெருமளவு நம்ம நாட்டிலையும் வந்துடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். குறைந்தபட்சம் டூ வீலர்ஸில் சர்வசாதாரணமாக வந்துடும். அப்போ பெட்ரோலுடைய தேவைங்கிறது நமக்கு நிச்சயமாக குறைய போகுது. அதே சமயத்தில் சோலார் பவர் ஜெனரேஷன் அப்படிங்கிறது அதிகமாகிட்டே போகுது. இன்னும் வந்து நம்ம ஒரு மிகப்பெரிய ஏக்கரேஜில் வந்து வெறும் இந்த 400-600 MW தான் உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் அது பெருமளவு பக்க விளைவுகள் இல்லாத ஒன்று. இப்போ ஒவ்வொரு வீட்டு மாடியிலையும் சோலார் பவர் உருவாகும் பொழுதும் அனல் மின் நிலையம் போன்றவையோட கூட சேர்த்து அணுமின் நிலையமும் இருக்கும் பொழுதும் வண்டிகளெல்லாம் பெருமளவு மின்சார வண்டிகளாக ஆகும் பொழுதும் இந்த ஃபாசில் ஃபியூவல்ஸ் கரி போன்றவற்றிலிருந்து நம்ம நிச்சயமாக வெளியில் வரலாம் அப்படின்னு தோணுது. கண்டிப்பாக அதுதான், அதை நோக்கி தான் நம்ம போகணும். பட் இடைப்பட்ட காலங்களில் என்ன பண்ணுறதுங்கிறதுல ஒரு சேலஞ்ச் இருந்துகிட்டு தான் இருக்குது.